அனைவருக்கும் வணக்கம். மாநில அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி அறிவிக்கப்பட்ட நிலையில் ஸோ அவர்களுக்கான நிலுவைத் தொகையும் தருவதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன தகவல் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் உடனடியாக போட்டுருவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கான டிஏ அகவிலைப்படி ஊதிய உயர்வு அதிகரிக்கப்பட்டது. ஸோ அதைத் தொடர்ந்து மாநில அரசும் ஒவ்வொரு மாநிலமாக தங்களது ஊழியர்களுக்கு அகவிலைப்படியை அறிவித்து வருகிறது. ஸோ தற்போது குஜராத் மாநில அரசு தனது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படியை 11% அதிகரிப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதாவது குஜராத் அரசாங்க ஊழியர்களின் அதிகரித்த அகவிலைப்படி July 1, 2021 முதல் பொருந்தும். ஸோ இந்த அதிகரிப்புக்கு பிறகு குஜராத் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அகவிலைப்படி 17%-28% அதிகரித்துள்ளது. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா, தற்போது மத்திய அரசு மற்றும் குஜராத் மாநில அரசுகளின் அகவிலைப்படி ஒரே மாதிரியாகவே இருக்குது. ஸோ இந்த அகவிலைப்படி உயர்வு மாநில அரசு அதிகாரிகள், ஊழியர்கள், பஞ்சாயத்து அதிகாரிகள், அப்புறம் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கும் பயனளிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ குஜராத் துணை முதல்வர் அதாவது நிதின் பட்டேல் செய்தியாளர்களிடம் பேசும்போது இந்த முக்கிய அறிவிப்பை வந்து அறிவிச்சிருக்காரு. ஸோ அகவிலைப்படி உயர்வு 961,000 மாநில அரசு மற்றும் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு இது வந்து பயன்பெறும். ஸோ மேலும் இவர்கள் மட்டும் இல்லாமல் 450,000 ஓய்வூதியதாரர்களுக்கும் இந்த உயர்வு வந்து பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இன்றி குஜராத் அரசு வந்து 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையின்படி அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியும் மருத்துவர்கள் மற்றும் குஜராத் மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி கழக மருத்துவக் கல்லூரிகளில் ஆசிரியர்களுக்கான பயிற்சி அல்லாத உதவித்தொகைகளும் வந்து அங்கீகரிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2 மாத நிலுவைத் தொகை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அனைவருக்குமே இருந்தது. ஸோ குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு ஸோ அதையும் வந்து விளக்கியிருக்காங்க. ஸோ டிஏவில் 11% அதிகரிப்புடன் ஒவ்வொரு மாதமும் அதாவது கஜானாவுக்காக செலவு வந்து 378 கோடியாக அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ செப்டம்பர் மாத சம்பளத்துடன் வந்து டிஏவும் வரும். அதே போல் ஜூலை மாத நிலுவைத் தொகை அக்டோபரில் சம்பளத்துடன் வரும் அப்படிங்கிறதையும், ஸோ ஆகஸ்ட் மாத நிலுவைத் தொகை வந்து அடுத்த ஆண்டு ஜனவரியில் கிடைக்கும். ஸோ அதே சமயம் செப்டம்பரில் அதிகரித்த டிஏ வந்து இந்த மாத சம்பளத்துடன் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து பட்டேல் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய மாநில அரசு ஊழியர்களுக்கு இது ஒரு மிகவும் மகிழ்ச்சியான செய்தி. அவர்களுக்கான டிஏவும் வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ நிலுவைத் தொகைகள் எப்போது வரும் அப்படிங்கிறதையும் தெளிவாக வந்து விளக்கி சொல்லியிருக்காங்க.